ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, தமிழ்நாட்டில் வனத்துறையில் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஃபாரஸ்ட் கார்டு ரெக்யூப்மெண்ட் 2020 கொடுத்துருக்காங்க. 10th 12th ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான நிரந்தரமான அரசு பணி, தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சம்பளம் பார்த்திங்கனாக்கா 19,900 ப்ளஸ் படிகள் கொடுத்துருக்காங்க. மீண்டும் வனத்துறையில் ஒரு வேலைவாய்ப்பு, இது தமிழகத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஜாப். இது என்னன்றது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஜெனட்டிக் ட்ரீட் ப்ரீடிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டில். இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது. இதுக்கான ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அப்ளிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரெஸுக்கு என்ன டேட்டுன்றதை பார்க்கலாம். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கிளாஸ் கேட்டிருக்காங்க. 12th கிளாஸ் முடிச்சுட்டு மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், 80 per word. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. கேட்டகரி 3 போஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ப்ளம்பர், கார்பெண்டர் அண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் அது 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் பிலோ 18 இயர்ஸ். மினிமம் ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் வந்து இப்போ 27 வயசும், லாஸ்ட்டு போஸ்ட்டுக்கு 30 வயசு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆன்ஸ் பிரகார ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேன நான் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிடி எடுக்கணும். இதுக்கு டிடிக்கு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஆஃப் IFGTP என்ற பேர் கொடுத்துருக்காங்க. பேபிள் அட் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டாக கொரியர் மூலம், அதாவது இது மூலமாக தான் அனுப்பணும், டிடி மூலம் தான். எஸ்சி எஸ்டி PWTக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸப்ட் பேமெண்ட் ஒன்லி த அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேப் பே 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 100 ருபீஸ் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் 30/11/2020 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30/11 அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் ஆன் ஆர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா December 14th கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணுன்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள். தேங்க்யூ.